எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுறேன் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சம்பந்தமாக உங்கள் சொந்த ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வியோ அல்லது சந்தேகமும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சவரைக்கும் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் அதாவது ஜோதிடம் சம்பந்தமான ஆலோசனைகளுக்கு கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்க வந்து நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம் கே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் வந்து கொடுத்துருக்கங்க இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மகர ராசியில பிறந்தவங்களுக்கு குரு பயிற்சி சனி பயிற்சி இது பயிற்சி இந்த மூன்று பயிற்சியோட படங்களை சேர்த்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி இந்த மூன்று பயிற்சியுடைய பணங்களை சேர்த்து ஒன்றா ஒரு வீடியோ போடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சோ கேட்ட உங்களுக்கான ஒரு வீடியோவா இந்த வீடியோ இருக்கும் அதோட மட்டும் இல்லாம தற்போது உங்களுக்கு சனி தசையோ குரு தசையோ அல்லது ராகுதையோ அல்லது கே திசா இருந்துச்சுன்னா அது எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதோடு மட்டும் இல்லாம கடைசியா பரிகாரங்களை பத்தியும் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோல மகர ராசி மகராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் மகர ராசி கால புருஷனுக்கு பத்தாவது ராசியாக வருதுங்க நட்சிரங்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில உத்திராடம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதமும் திருவோணம் முதல் நான்கு நட்சிர பாதங்களையும் அவிட்டம் முதல் இரண்டு லட்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மகர ராசி மகர் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தற்போது குரு பகவான் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு வந்துட்டாருங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேதுங்க அது மட்டும் இல்லாம ரெண்டாம் இடத்துல சனி மகர ராசிக்காரங்க கடந்த காலங்கள்ல பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது வாழ்க்கையில எந்த அளவுக்கு கஷ்டங்கள் படக்கூடாது அந்தளவுக்கு கஷ்டங்களை கடந்த ஒரு அஞ்சு வருஷத்துல நீங்க பாத்துட்டீங்க அது மட்டும் இல்லாம குடும்ப வாழ்க்கையிலயும் சரி வேலை செய்கிறத்துலயும் சரி பிரச்சனை மனஸ்தாபம் ஒரு விட்டு கொடுத்து போகின்ற தன்மை குறைவா இருந்திருக்கும் எதுக்கெடுத்தாலும் ஒரு சண்டை வீட்டில் பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் வருமானமும் பார்த்தீங்கன்னா அளவுக்கு பெருசா இருந்திருக்காது பணத்தை போட்டு எங்கேயாச்சும் லாக் ஆகுறது அல்லது வேலை செய்கிறதுல கூட பாத்தீங்கன்னா அதிகமான வேலை குறைவான சம்பளம் இருந்திருக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட வழியில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டிருக்கும் சோ இந்த மாதிரி வயதில் ஏற்ற மாதிரி நிறைய கஷ்டங்களை கடந்த காலங்களில் மகர் ராசிக்காரங்க பார்த்துருப்பீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இனி வரும் காலகட்டம் எப்படி இருக்கும் நிச்சயமா வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் கொடுக்கும் அடுத்த ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போதுங்க ராசிய குரு பகவான் பார்க்க போறார் மகரத்தை பொறுத்த வரைக்கும் ராசிய குரு பகவான் பார்க்கறது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு ஏன்னா சில வருஷங்களுக்கு ஒரு மட்டும் தான் குருவனுடைய பார்வை அதாவது ஐந்தாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் பார்வையை குரு பகவான் ராசியை பார்ப்பார் சோ அந்த ஒரு தன்மை தற்போது உண்டாகிருக்கு அதாவது பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இந்த நிலை வந்து தற்போது உருவாகி இருக்கு அது மட்டும் இல்லாம ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேது இருந்தது அந்த கேதுவும் பாத்தீங்கன்னா குரு பார்ல இருக்கிறது அது மிகப்பெரிய ஒரு பலம் சோ இந்த காலகட்டங்களில் இறை வழிபாட்டில் நீங்க அதிகமாக மேற்கொள்ளும் போது நிச்சயமா அது உங்களுக்கு பலன் கொடுக்கும் குறிப்பா நீங்க இரு கடவுள்கிட்ட எந்த எதை நினைச்சி மனசார நீங்க வீண்றீங்களோ அது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குங்க இந்த காலகட்டத்துல அது மட்டும் இல்லாம திருமணம் ஆனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் சரியாகுங்க குடும்பத்துல நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பா குறையுங்க அது மட்டும் இல்லாம திருமண வயதுல கூடிய மகர் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் நிச்சயமா நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் இல்லற வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அதோடு மட்டும் இல்லாம ராசிக்கு ஒன்பதாம் இடத்த குரு பகவான் பாக்குறது அந்த குரு அந்த இடத்துல கேது அமர்ந்து குரு பகவான் பாக்குறது சிறப்பு அப்போ விநாயகர் வழிபாடு அதிகமா பண்ணுங்க எந்த ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடியும் பக்கத்துல விநாயகர் கோயில் இருந்தா அதை போயிட்டு ஒரு வாட்டி வழிபட்டுட்டு அதன் பிறகு அந்த விஷயத்த ஆரம்பிக்கும் போது ரொம்ப நல்லாவே வருங்க அது மட்டும் இல்லாம தந்தைக்கும் உங்களுக்கும் தந்தை வழி வர்க்கத்துக்கும் உங்களுக்கும் இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் சண்டைகள் பிரச்சனைகள் சரியாகும் மேலும் உங்க தந்தையாருக்கு ஏதாவது ஆரோக்கிய குறைபாடு அந்த ஆரோக்கிய குறைபாடு இனி வரும் காலகட்டத்தில் மெல்ல மெல்ல சரியாக ஆரம்பிக்குங்க அது மட்டும் இல்லாம பாக்கியஸ்தானம் வலுப்பெறுதுங்க ஏன்னா ஒரு பெண்களுக்கு பாக்கியஸ்தானம் ஸ்தானம் வலுவா இருக்கணும் சரிங்களா சோ ஒன்பதாம் இடம் எந்த அளவுக்கு வலுவா இருக்கும் அதை பொறுத்து அந்த குழந்தை பாக்கியம் ஏற்படும் சோ தற்சமயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாக்கியஸ்தானம் வலுவா இருக்கிறதுனால யாரெல்லாம் அந்த குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்த ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க ஐவிஎப் ஐஒ ஐவிஎஃப் போன்ற ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கீங்கன்னா இப்ப நீங்க எடுக்கும்போது கண்டிப்பா சக்சஸ் ரேட் அதிகமா இருக்கும் இந்த காலகட்டம் நிச்சயமா உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் அது மட்டும் இல்லாம சொந்த தொழில் மற்றும் வியாபாரம் பினான்சியலா இப்படி இருக்கும் இந்த காலகட்டம் பினான்சியலா ரொம்ப நல்ல ஒரு பீரியட் தான் இந்த காலகட்டம் மகரத்துக்கு ஏன்னா இரண்டாம் இடத்துல இரண்டாம் அதிபதி வலுத்து உக்காந்து அது மட்டும் இல்லாம லாபஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறார் ஸோ நிச்சயமாக வருமானம் நல்லாயிருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை பார்க்க போகிறீங்க நல்ல ஒரு பண வரவை பார்க்க போகிறீங்க அடுத்த ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் குறிப்பாக சுப விஷயங்கள் அதிகமாக நடக்க போகுது இந்த காலக்கட்டத்தில் மேலும் ரொம்ப நாளாக இழுத்தடிச்சிட்டு இருந்த அந்த பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட சொத்து பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டு கேசுன்னு வம்பு வழக்குன்னு எடுத்துகிட்டு வழக்கு அந்த வழக்குகள் தற்போது சாதகமாக அமையக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் இருக்குங்க ஸோ ஓரளவு பார்க்கும்போது இந்த பீரியடு மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியலாக ரொம்ப நல்ல ஒரு டைம் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியா பாத்தீங்கன்னா இந்த காலத்துல ஸ்டடிஸ்க்கு ரொம்ப நல்லாவே உறுதுணையா இருக்கும் இந்த டைம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஐந்தாம் இடத்துல குரு பகவான் வலுத்து உக்காந்து இருக்காருங்க குரு ஐந்தாம் இடத்துல இருந்தாவே நல்ல ஒரு ஞானத்தை கொடுப்பார் நல்ல ஒரு அறிவாற்றல கொடுப்பார் நல்ல ஒரு புத்திக்குரிமையை கொடுப்பார் சரிங்களா அப்ப ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு டைம் தான் இந்த டைம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறது கொஞ்சம் குடும்பத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை கொடுக்கும் அதே மாதிரி பேசுகிற வார்த்தைகளில் கொஞ்சம் அவ்வப்போது கவனம் எடுத்துக்கணுங்க எடுத்தோம் கௌத்தோன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு பேச வேண்டாம் கொஞ்சம் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி யோசிச்சு அதன் பிறகு எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரி எந்த ஒரு விஷயத்த பேசுதா இருந்தாலும் சரி அது செய்யும் போது ஓரளவுக்கு சிறப்பா வரும் இந்த காலகட்டத்தில் அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல ராகு இருக்காருங்க உபஜயஸ்தானத்துல ராகு இருக்கார் ராகுவுக்கு வீடு கொடுத்த குரு ஐந்தாம் இடத்துல இருக்கார் ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு வாழ்க்கையில அதாவது இந்த ராகுவுக்கு உகந்த இடம் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானம் சோ அந்த இடங்கள்ல ராகு கேதுகள் அமரும் போது வாழ்க்கையில வெற்றிகளை அதிகமா கொண்டு வந்து சேர்ப்பாங்க அந்த வெற்றி எப்படி கிடைக்கும் அதற்கு முன்னாடி ஒரு அவமானம் ஏற்பட்டு அதன் பிறகுதான் அந்த வெற்றி கிடைக்கும் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நீங்க தோல்வியுற்று ஒரு மன வருத்தம் ஏற்பட்டு அதன் பிறகு தன்னம்பிக்கையோட முயற்சி பண்ணும் போது நிச்சயமா உங்களுக்கு வெற்றி அப்படின்றது உறுதியா கிடைக்கும் இந்த காலகட்டத்துல ஆனா கண்டிப்பா இந்த காலகட்டம் நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்க போது எடுத்த காரியத்துல மகர் ராசிக்காரங்க வெற்றி பெற போறாங்க அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில கடந்த காலங்கள்ல பட்ட அவமானங்களுக்கு தற்போது பதில் இனி வரும் காலகட்டத்துல கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த காலகட்டத்துல எனக்கு தசரா பகுதியும் நீங்க குறிப்பா பாக்கணும் அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இந்த கோச்சார பலன்கள் ஒரு நாற்பது சதவீதம் வேலை செய்யும் உங்க சுய ஜாதகம் ஒரு அறுபது சதவீதம் வேலை செய்யும் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ரோலை வந்து பிளே பண்ணும் இந்த இடத்துல ஸோ ஓரளவு பார்க்கும்போது குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் வேலை தொழில் போன்ற அமைப்புகள் நல்லா இருக்கும் அதே மாதிரி வேலை செய்கிற பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது ஒரு சம்பள உயர்வு கிடைக்கிறது அதெல்லாம் கண்டிப்பாக தேடி வருங்க ஏன்னா லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் கண்டிப்பாக அந்த இடத்த வலுப்படுத்துவார் அப்போ கண்டிப்பாக பணம் அதிகமாக வந்து திறனும் இந்த காலகட்டத்தில் மகரத்துக்கு ஸோ எல்லா வகையிலும் நல்ல ஒரு ஏற்றம் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப நல்ல ஒரு டைம் வெளிநாடு போறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சூப்பராக வந்து பர்ஃபெக்டாக வேலை செய்யும் வெளிநாட்டுல போய் அங்க வந்து இதனால வரைக்கும் ஒரு டெம்பரவரியான ஜாப்ல இருந்தவங்க அல்லது வந்து ரொம்ப லோ சாலரியில இருந்தவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா இப்ப நல்ல ஒரு சேலரி கிடைக்கும் ஓரளவுக்கு சேலரியில் நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைச்சி ஓரளவுக்கு உங்களால சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் மகர ராசி காலங்களுக்கு நிச்சயமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சோ ஓரளவு பார்க்கும்போது இந்த மூன்று பயிற்சியும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம நான் ஏதாவது சொன்ன மாதிரி கேது குரு பார்வையில இருக்காருங்க நிறைய வந்து தான தர்மங்கள் அதிகமா பண்ணுங்க கொஞ்சம் கோவிலுக்கு அதிகமாக போயிட்டு வாங்க இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க எந்த ஒரு விஷயத்துக்கு பண்றதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் அந்த பக்கத்துல இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு வழிபாடு செஞ்சுட்டு அதன் பிறகு பண்றது நிச்சயமா ரொம்ப நல்லாவே வரும் அதற்கடுத்து தசாபக்தியை பார்க்கும்போது தற்போது உங்களுக்கு சனி தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சனி தசை அதாவது சனி எங்க இருந்தா நல்லது பண்ணுவார் முதல்ல வந்து மகர லக்னம் அல்லது மகர ராசியில பிறந்தவங்களுக்கு உங்க ஜாதகத்துல லக்னத்திலேயோ அல்லது மூன்றாம் இடத்துலயோ அல்லது நாலாம் இடத்துலயோ அல்லது ஏழாம் இடத்துலயோ பத்தாம் இடத்தடியோ அல்லது பன்னெண்டாம் இடமான லாபஸ்தானத்துல சனி இருந்தார்னா நிச்சயமா நல்ல பலன்களை சனி கொடுப்பார் இந்த சனியை குரு சுக்ரன் ஆகிய சுவர்களோ அல்லது வந்து சந்திரனோ அல்லது தனித்த புதனோ தொடர்பு கொள்ளும் போது நிச்சயமா சனி தச அவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில கொடுக்கும் அடுத்த ஒரு ஒன்றரை வருஷமும் உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு கோல்டன் பீரியடா இருக்குங்க அது மட்டும் இல்லாம இந்த சனிக்கு செவ்வா சூரியன் ராகு கேது இந்த நாலு கிரகங்களுடைய தொடர்பு உங்க சுய ஜாதகத்துல இருக்கக்கூடாது அப்படி இருந்தா நிச்சயமா இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் பலன்கள் தலைகீழ தான் நடக்கும் அதற்கடுத்து குரு குரு தர்சனம் நடக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல குரு எங்க இருக்காருன்னு பாருங்க அதாவது மகரத்தை பொறுத்த வரைக்கும் குரு மூணுக்கும் பன்னெண்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற விரையாதிபதி சரிங்களா பெரும்பாலும் மகர ராசிக்காரங்களுக்கு மகர லக்னத்துல போறவங்களுக்கு இந்த குரு நல்லது பண்றது பெருசா கிடையாது ஆனா இருக்கிற இடத்தை பொறுத்து நல்லது நடக்கும் குறிப்பா மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் அதற்கடுத்து ஒன்பதாம் இடத்துல இந்த குரு பகவான் வரக்கூடிய காலகட்டங்கள் அல்லது லாபஸ்தானத்துல குரு இருந்தாலும் சரி பதினொரா பணம் லாப சமயத்தில் சுய ஜாதகத்துல கண்டிப்பா குரு நல்ல பணங்களை கொடுப்பார் இந்த குருவுக்கு பாபகிரக தொடர்பு கிடைக்காம இருக்கணும் சோ இந்த இடங்கள்ல குரு அமர்ந்து அவர் தசை நடந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கடுத்து ராகு அடுத்து கேது பாருங்க ராகு கேதுக்கள் கொஞ்சம் வித்தியாசமான பிளானெட் சரிங்களா எப்பவுமே ஒரு ராகு தசை நல்லது பண்ணணும் அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏ ஏற்றத்தை கொடுக்கணும் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கணும்னா அந்த ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் எப்படி இருக்குன்னு பாக்கணும் ஏன்னா இந்த ராகுவுக்கும் சரி கேதுவுக்கும் சரி சொந்த வீடு கிடையாது நாங்கள் எந்த வீட்டுல நிக்கிறோமோ அந்த வீட்டு அதிபதி எப்படி இருக்காரோ அதுக்கேத்த மாதிரி பலன்களை கொடுப்பாங்க சரிங்களா அப்படியே அந்த ஒரு பச்சோந்தின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா ஒரு பச்சோந்தி எந்த இடத்துல போய் நிற்குதோ அந்த இடத்தோட கலரை அப்படியே அப்சர்வ் பண்ணி காமிக்கும் ஸோ அதே மாதிரிதான் இந்த ராகு கேதுவும் இவங்க எந்த வீட்டுல இருக்காங்களோ அந்த வீட்டோட அதிபதி எப்படி இருக்கார் நல்லா வலுவா இருக்காரா ஸ்ட்ராங்கா இருக்காரா வீக்கா இருக்காரான்னு பாருங்க அவர் எப்படி இருக்காரோ அதைக்கேத்த மாதிரி பலன்கள் அப்படியே டிட்டோவா கொடுப்பாங்க இவங்க சோ அதுதான் இந்த ராகுடைய ஸ்பெஷாலிட்டி ஆனால் ராகு தருகின்ற விஷயம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க ராகு தசையில வாழ்க்கையில முன்னுக்கு வந்தவங்க நிறைய பேர் சரிங்களா சோ அப்போ வந்து இப்ப தசை நடக்கிறவங்களுக்கு நிச்சயமா ராகு ஓரளவுக்கு வலுவா இருந்துட்டாருன்னா நிச்சயமா இந்த காலகட்டம் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவனோட வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பா சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றத்துக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்